அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, காசாவில் இஸ்ரேல் என்னும் கொடிய மிருகம் நடத்தி வரும் அட்டூழியங்களையும் அத்துமீறல்களையும் நீங்கள் அறிவீர்கள். காசாவினுடைய மக்கள் மிகுந்த துயரத்திலும் துன்பத்திலும் இருந்து கொண்டிருந்தாலும் நிச்சயம் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். சற்று காலதாமதமானாலும் இறுதி வெற்றி காசா மக்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் அதற்கு உதவி செய்ய வேண்டும். அதற்குரிய நேரம் வருகின்ற பொழுது நிச்சயம் அது நடைபெறும் என்பதற்குரிய ஒரு அறிகுறியாக, என்பதற்குரிய ஒரு அடையாளமாக, என்பதற்குரிய ஒரு சுபச்செய்தியாக ஒரு சிறு நிகழ்வு நடந்திருக்கிறது. ஆம், காசாவினுடைய மஸ்ஜிதுகள் இடிக்கப்பட்டது, அங்கிருந்த குர்ஆன் பிரதிகள் எரிக்கப்பட்டது. குறிப்பிட்ட ஒரு மஸ்ஜிதினுடைய இடிபாடுகளுக்கு மத்தியில் அங்கிருந்த குர்ஆன் பிரதிகளெல்லாம் எரிக்கப்பட்டுவிட்ட நிலையில் அந்த எரிக்கப்பட்ட குர்ஆன் பகுதியினுடைய ஒரு துண்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எஞ்சி கிடந்த மிச்சமாக இருந்த ஒரு துண்டு பேப்பர் மாதிரி இருக்குதா இல்லையா, அதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாசகம், அதில் இருக்கக்கூடிய அந்த வசனம் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கிறது. ஆம், அந்த அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். இன்ன ஜுந்தனா லஹுமுல் காலிபூன். இது குர்ஆனுடைய ஒரு சிறிய வசனம், சிறிய ஒரு ஆயத்தினுடைய ஒரு பகுதி. அது சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் தொல்லைகளில் இருந்தாலும் துன்பங்களிலே இருந்தாலும் இறுதியாக இன்ன ஜுந்தனா, எங்களுடைய பட்டாளம், எங்களுடைய படைதான் லகும், அவர்களுக்கு லகுமுல் காலிபூன், அவர்கள்தான் வெற்றி அடைவார்கள், இறுதி வெற்றி அவர்களுக்குத்தான் இருக்கிறது என்ற செய்தியை இந்த வசனம் சொல்கிறது. அப்போ இந்த வசனம் நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பாடமாக என்ன இருக்குன்னாக்கா, அல்லாஹுவே அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக என்ன இருக்குன்னாக்கா, நம்மை நாம் சரிப்படுத்தி கொண்டு, நம்மை நாம் சீர்படுத்தி கொண்டு, நாம் சரியான முறையிலே இந்த போர்களை எல்லாம் எதிர்கொள்வோமேயானால் இறுதி வெற்றி நமக்கு இருக்கிறது என்ற சுபச்செய்தியை இந்த வசனம் சொல்கிறது. அன்பிற்குரியவர்களே, காசாவை பற்றிய துயரமான செய்திகள் ஏராளம் இருக்கிறது. அவைகளை பகிர்வதற்கு கூட நமக்கு என்ன செய்யல, மனசு வரவில்லை, மனசு இடம் தரவில்லை. இந்த நிலையிலும் அல்லாஹ் அந்த மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சுபச்செய்தியாகவே, அல்லாஹ் அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியாகத்தான் இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்முடைய சேனலோடு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அருள் செய்வானாக.